26 எடுத்துக்கொள்ளுங்கள். போன வாரம் இதே வேத பகுதியை நாம் வாசித்து அற்புதமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்தோம். 126 சங்கீதம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். சியோனின் சிற இருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சொல்லுங்க, கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வந்த வண்ணமாக அனுப்பவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன், சந்தேகமே கிடையாது. ஆமென். ஆக சியோனின் சிற இருப்பை கர்த்தருடைய ஜனங்கள் அற்புதமான ஒரு நிலத்தில் இடத்தில் வாழ்ந்தார்கள். அது அவர்களுக்கு சொர்க்கம்தான். பிரச்சனை இல்லாமல், பசி இல்லாமல், பட்டினி இல்லாமல், பஞ்சம் இல்லாத, எந்த பிரச்சனை இல்லாத ஒரு இடத்தில் கர்த்தர் அவர்களை வாக்கு கொடுத்து அற்புதமாக நடத்தி கொண்டு சேர்த்தார். ஆக அந்த இடத்தில் வைத்து அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க தவறிப்போனார்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்ல தவறிப்போனார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த தவறிப்போனார்கள். அதனால் பாபிலோனியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை கைப்பற்றி அவர்களை சிறைபிடித்து அந்நிய தேசங்களுக்கு கொண்டு சென்றார்கள். ஆக குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பயங்கரமான ஒரு கஷ்டத்தின் ஊடாக கடந்து சென்றது. வாலிப பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், பெற்றோர்களை விட்டு பிரிக்கப்பட்டார்கள், சகோதர சகோதரிகள் பிரிக்கப்பட்டார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஒரு வருடம் கிடையாது, ரெண்டு வருடம் கிடையாது, குறைந்தது 70 வருடம் தங்கள் சொந்த தேசத்தில் சொந்த பூமியை விட்டு, அற்புதமான ஒரு பூமியை விட்டு, செழிப்பான ஒரு பூமியை விட்டு, அற்புதமான ஒரு சொர்க்கத்தை விட்டு அவர்கள் கைதிகளாய் சிறை பிடிக்கப்பட்டு சென்றார்கள். ஆக ஆண்டவர் பாருங்க, என்ன ஒரு மனதுருக்கம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம், இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் உண்மையுள்ளவர்களா இல்லாவிட்டாலும் அவர் என்னவாயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார், அந்த சிற இருப்பிலிருந்து அவர்களை விடுதலை செய்து, விடுதலை செய்யவே நாம் பாடுறோம் பாருங்க, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எங்க இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்மை கட்டுகளில் வைத்து வேடிக்கை பார்க்கிற தேவனை நாம் ஆராதிக்கல, நம்மை விடுதலை செய்ய சித்தம் கொண்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆக இந்த இடத்தில் அவர்கள் 70 வருடங்களாக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில், நாளும் பொழுதும் பாருங்க, அவங்களுக்கு பயங்கரமான பிரஷர் வாழ்க்கையில், அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தாங்க கேப்டிவிட்டியில். அந்த கைதி என்ன, அந்த கைதிகளாக அந்த அளவுக்கு மனச்சோர்வில் அவர்கள் காணப்பட்டார்கள். அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, இதுக்கு மேல் அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை. கைதிகளாக தான் அந்நிய தேசத்தில் சொந்த தேசத்தை பார்ப்பதற்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே சொந்த நாட்டை நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லி அவங்க கனவுல கூட அவங்க காணலைங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்து சொந்த பூமிக்கு அவர்களை கொண்டு சென்று விட்டபோது அந்த பூமியில் வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த அழகான பாடலை அவர்கள் எழுதுகிறார்கள். கர்த்தர் எங்கள் சிறை இருப்பை மாற்றி எங்கள் சொந்த பூமிக்கு கொண்டு வந்து விட்டபோது எங்களால் நம்ப முடியல, சொப்பனம் காண்கிறவர்கள் போல, இது கனவா, இது நனவா, இது நிஜமான்னு சொல்லி எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அளவுக்கு ஆச்சரியமாக பார்க்குறாங்க பாருங்க, இது கனவா அப்படின்னு சொல்லி. ஆக தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலே எத்தனை வருடங்கள் என்ன மாதிரி ஒரு பாடுகளில் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, எது உங்களை கட்டுகளில் வைத்திருக்கிறது எனக்கு தெரியாது. பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சரீர பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம்,
உறவு பிரச்சனையாக இருக்கலாமே, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே, எந்த கட்டுகளில் நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க, எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என் சாப்டர் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றும் கிடையாது, என் மைண்டெல்லாம் பிளாங்காக இருக்குது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்தில் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருந்தோம், அவர்கள் சிறையிருப்பை மாற்றின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து நம்முடைய சிறையிருப்பையும் மாற்று, அவர் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமாக கனவு காணலான்னு சொல்லுங்களேன். டேர் டு ட்ரீம், தைரியமாக கனவு காணுங்க. இது நடக்குமா, இது ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக அவங்க சொல்கிறாங்க, இது கனவா இது நனவா, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், ஆக கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆக தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யலாம், தைரியமாக கனவு காணலாம். ஒரு நாள் வரும், நீங்கள் துள்ளி குதித்து இதான் என்னுடைய ட்ரீம், இதான் என்னுடைய கனவு, எல்லா எதிர்பார்ப்பும் கனவுதான், எல்லா ஏக்கங்களும் கனவுதான், எல்லா விருப்பங்களும் கனவுதான், எல்லா ஆசைகளும் கனவுதான், ஆக எல்லாமே ஒரு கனவாக தான் இருக்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு டிகிரி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் போகணும், இந்த மாதிரி ஒரு லக்கை நான் அடையணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்களோ, இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்து அதை நிறைவேற்ற நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹாலலூயா, சந்தேகமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆக அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் பெரிய கனவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அந்த கனவுகளை அவர்கள் அடைகிறார்கள், அந்த கனவு அவர்களுக்கு நிறைவேறுகிறது. When you and I dream for a change, we need to know one thing. நீங்க எதை மறக்கிறீங்களோ எதை மறக்கலையோ, முதலாவது சொல்லுங்க கனவுன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க கனவுன்னு சொல்லுங்களேன், ரெண்டாவது தைரியம் சொல்லுங்களேன், தைரியமாக நான் என்ன செய்வேன், கனவு காண்பேன். ஆக இந்த தைரியமா நீங்களும் நானும் கனவு காணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் நினைவுபடுத்திக் கொள்ளணும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இங்க வச்சு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் மிக தெளிவாக ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஆக நல்லா கவனிங்க, பெரிய காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது, கிரேஸ் இஸ் பிக்கர் தென் எ நீட் ஆர் எ ட்ரீம். ஒன்றை மனசில் வச்சுக்கிடுங்க, கிருபைன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், கிருபை. அமேன். கிருபை என்னவா இருக்கிறது, என் கனவை விட பெரிதாக இருக்கிறது. அமேன். என்னவா இருக்கிறது, என் கனவை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, என் தேவைகளை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, என் பாடுகளை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, என் வியாதிகளை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிற சோதனைகளை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதான பண நெருக்கடியை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிற மலையை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்தை விட தேவ கிருபை பெரிதாயிருக்கிறது. பெரிய கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டுங்கள, நல்லா தட்டுங்கள். உங்க வாழ்க்கையை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணி இருந்தாலும், எந்த அளவுக்கு குழப்பி இருந்தாலும், எந்த அளவுக்கு என்ன நம்ம பாஷையில் சொன்னா எந்த மாதிரி நீங்க சொதப்பி இருந்தாலும், என்ன திருமணத்தை எப்படி சொதப்பி இருந்தாலும், பிசினஸ் எப்படி சொதப்பி இருந்தாலும், எதை நீங்க அந்த மாதிரி ஒரு என்ன மிஸ்ஸா பண்ணி இருந்தாலும், நல்லா கவனிங்க, அதை விட தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது. ஹாலலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழகா பாடுனங்க, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. யாருக்கு சொல்லுங்க, எனக்குன்னு சொல்லுங்களேன், எனக்கு தேவ கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நான் என்ன செய்வேன், ஆர்ப்பரிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். ஆக உன் தேவையிட தேவ கிருபை பெரிதாக இருக்கிறதுனால, நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த மக்கள் பாருங்க, நினச்சி கூட பார்க்கல, திருப்பி அவங்க ஹோம் டவுனுக்கு வருவோன்னு சொல்லி அவங்க நினச்சி பார்க்கல, சொந்த ஊருக்கு வருவோன்னு சொல்லி நினச்சி பார்க்கல. ஆக ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, கொண்டு வந்தார், விடுதலை செஞ்சார். ஆக நல்லா கவனிங்க, வென் யூ நோ, வென் யூ அக்னாலேஜ் தட் கிரேஸ் இஸ் பிகர் தன் யர் ட்ரீம் ஆர் யர் நீட்,
இன்னும் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர்ன்னு சொல்லுங்களேன், கர்த்தர்ன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தர்ன்னு சொல்லுங்களேன், கர்த்தர். கர்த்தர் மாற்றின போது, இட் வாஸ் காட் ஹூ இன்டர்வீன்ட். கர்த்தர் இடைப்பட்டார், சொல்லுங்க கர்த்தர் இடைப்பட்டார்ன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் இடைப்படுவாருன்னு சொல்லுங்களேன். கர்த்தர், அது என்ன மாதிரி ஒரு தேவையா இருந்தாலோ, என்ன மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலோ, என்ன யார் கைவிட்டிருந்தாலும் பாருங்க, யார் ஆகாது முடியாது நடக்காதுன்னு சொல்லி யார் சொல்லி இருந்தாலும், கர்த்தர் இடைப்பட்டார், கர்த்தர் இடைப்படுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் இடைப்படுவாருன்னு சொல்லுங்களேன். அதனால் என்ன செய்யலாம், தைரியமாக 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 கனவு காணலாம். ஏன் கனவு காணலாம், என்ன நிச்சயம், என் கனவை விட என் தேவை விட தேவ கிருபை பெரிதாக இருக்கிறது, அவர் இடைப்படுவார். எதற்காக இடைப்பட்டார், எதற்காக, ஓ இவங்களை விடுதலை செஞ்சிடலாம்ப்பா, இவங்களை விடுதலை செஞ்சு இவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போயிடலாம், இதுக்கு மேலே இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேலே கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க போகிறாங்க, இதுக்கு மேலே கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க போகிறாங்க, அதனால் இவர்களை நான் என்ன செய்ய போகிறேன், விடுதலை செஞ்சு சொந்த தேசத்துக்கு கொண்டு போய் விடுவேன்னு சொல்லி, அதனாலையா அல்லது அவருடைய கிருபையால் செய்தாரா, சொல்லுங்கள் கிருபைன்னு சொல்லுங்களேன், கிருபை. அவருக்கு நல்லா தெரியும் திருப்பி நம்ம சொதப்புவோம்னு சொல்லி, அவருக்கு நல்லா தெரியும் திருப்பி நம்ம சில நேரத்தில் நன்றியற்றவர்களாக இருப்போம்னு சொல்லி, திருப்பி அவரை நம்ம மகிமைப்படுத்தாமல் போவோம்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் பாருங்கள், அவருடைய கிருபையால் அவர் என்ன செய்தார், அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். இட் வாஸ் காட் ஹூ இன்டர்வீன்ட், இட் வாஸ் காட் ஹூ டெலிவர்ட் தேம். கர்த்தர் மாற்றினார், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் விடுதலை செய்தார், கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் தூக்கி எடுத்தார். தேவ பிள்ளையே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உன்னையும் என்னையும் உறுதியான கண்மலையிலே அவர் ஸ்தாபிக்க வல்லவராய் இருக்கிறார், ஸ்தாபித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் இருந்த கரங்களை தட்டுங்க. நான் நல்லவங்கிறதுக்காக அல்ல, நான் நீதிமானுங்கிறதுக்காக அல்ல, அவருடைய கிருபையினால் அவர் என்ன செய்தார், என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார். So when you know that God's grace is bigger than your needs or dreams, you and I should glory in God's grace, in His grace. எதில் நாம் மேன்மை பாராட்டணுங்க, எதில் மகிமை படணும், எதில் மேன்மை பாராட்டணும், கர்த்தருடைய கிருபையில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நாம் என்ன செய்யணுங்க, மகிமைப்படுத்தணுங்க. கர்த்தருடைய கிருபை இதை செய்யும். என்ன, என் நீதி அல்ல, என் நீதி அல்ல, என் கிரியைகள் அல்ல, என் பரிசுத்தம் அல்ல, என் உபவாசம் அல்ல, என் ஜபம் அல்ல, என் அறிவு அல்ல, என் திராணி அல்ல, என் ஆற்றல் அல்ல, நான் நல்லவனாக இருக்கிறதுக்காக அல்ல, என்ன, தேவ கிருபை என் மீது இருக்கிறதுனால தேவன் இதை வாய்க்க செய்வார், தேவன் இதை பார்த்து கொள்வார், தேவன் இதை சந்திப்பார், தேவன் இந்த வாசலை திறப்பார். ஆக நான் என்ன செய்வேன், கர்த்தருடைய கிருபையில் மகிழ்ந்து களி கூறுவேன், கர்த்தருடைய கிருபையில் நான் மேன்மை பாராட்டுவேன். Praise the Lord, when the Lord restored the fortunes of Zion, when you and I glory in God's grace, it is an act of worship. பாருங்க, தேவ கிருபை நாம் மென்மை பாராட்டும் பொழுது அது எந்த செயலா இருக்கிறது சொல்லுங்க, ஆராதனையின் செயல்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கிருபையை நான் மென்மை பாராட்டும் பொழுது அது என்னவா இருக்கிறது, ஆராதனையா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு எப்போ உங்க ஆராதனை ஆரம்பிச்சீங்க, 9:30 சர்வீஸுக்கு நீங்க உள்ள வந்த பிறகா நீங்க ஆராதனை ஆரம்பிச்சீங்க, கிடையாதுங்க. நான் எப்போ ஆரம்பிச்சேன் தெரியுங்களா, இன்றைக்கி காலையில் எப்படி ஆரம்பித்தேன் தெரியுங்களா, நீங்களும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி ஆராதனையை குறித்து தவறான போதனைகள் இருக்குது, என்ன தவறான போதனைகள், ஆராதனையின் விதம் வித்தியாசமாக இருக்குது, முறை வித்தியாசமாக இருக்குது, இதுதான் ஆராதனைன்னு சொல்கிறான் பாருங்க. இப்படி துள்ளி குதித்து கையை தட்டி வானத்துக்கும் கீழே போ, என்ன குதித்து கீழே விழுந்து எழுந்து இந்த மாதிரி கத்தி கூச்சல் போட்டு, அதை குறித்து நான் குறைய சொல்லலைங்க, ஆனால் இதுதான் ஆராதனைன்னு சொல்லி நாம் சொல்ல முடியாதுங்க. அப்படியே மக்களுடைய உணர்ச்சிகளை அப்படியே என்ன உணர்ச்சி வசப்பட வச்சு மக்களை, இதுதான் ஆராதனைன்னு சொல்லி எப்படி ஆராதனை கிடையாது. நான் எப்போ ஆரம்பித்தேன் தெரியுங்களா, காலையில் 5:25 நான் படுக்கையிலிருந்து கண் விழித்து எழுந்திருக்கும்போது
ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன், பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். காரணம் என்ன, நேற்று ராத்திரி சூப்பர் தூக்கம் கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். நல்ல தூக்கம்ப்பா, நீங்கள் கொடுத்த தூக்கத்துக்காக தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொன்னேன் பாருங்க. 5:25 என் ஆராதனை ஆரம்பித்தது. கிருபையாக இந்த நாளை கொடுத்தீங்களேப்பா, ப்ரைஸலாட, கரங்களை தட்ட மாட்டீங்களா? கிருபையாக இந்த நாளை கொடுத்தீங்களே, இந்த நாளை காண கிருபை செஞ்சீங்களே, நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே. ஆக ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபை நாம் என்ன செய்யணுங்க, மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை, நல்லா கவனிங்க. இந்த லெந்து நாட்களில் நல்லா கவனிங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களைப் போல லெந்து நாட்களை, லெந்து நாட்களின் காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த லெந்து நாட்கள் இல்லை, நீங்கள் எத்தனை நாள் 40 நாள் உபவாசம் எடுக்கிறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது எனக்கு. எதை சாப்பிட்றீங்களோ, எதை சாப்பிடாம எதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ எனக்கு தெரியாது. ஹலோ, கவனிங்க. எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜாம் பண்ணுறீங்களோ ஜாம் பண்ண மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த லெந்து நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், தேவ கிருபையை மேன்மை பாராட்டுகிறோமே. தேவ கிருபை மேன்மை பாராட்டும் பொழுது இந்த 40 நாள் அல்லங்க, பிரைசலாடு 24 மணி நேரம் 7 நாட்களில் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய காக்கும் கரம், கர்த்தருடைய ஆணிகடாப்பட்ட கரம், கர்த்தருடைய ரத்தம் தோய்ந்த கரம், கர்த்தருடைய காணாத கரம் உங்கள் மீது என் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டுங்கள, நல்லா தட்டுங்கள. ஹாலலூயா. என்ன கிருபை சொல்லுங்க, என்ன கிருபைன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன கிருபைன்னு சொல்லுங்களேன், என்ன கிருபை. ஆக நல்லா கவனிங்க, உங்கள் தேவையை விட, உங்கள் கனவை விட தேவ கிருபை. சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன், போதாது, போதாது. ஆமென். When you glory in God's grace, it is not just an act of worship, it is an attitude of ஹியூமிலிட்டிக்கு, தாழ்மை என்ன ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆமென். பிரைசிலாண்ட, மேன்மை பாராட்ட உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கிறது. இந்த மக்கள் சொன்னாங்களா, இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லது இது பெருசாக எழுதுனாங்களா, நாங்கள் அப்படி ஜாம் பண்ணோம், நாங்கள் இப்படி ஜாம் பண்ணோம், அதை கடைப்பிடிச்சோம், இதை கடைப்பிடிச்சோம், அதை ஃபாலோ பண்ணோம், இதை ஃபாலோ பண்ணோம், அதை சாப்பிடாமல் இருந்தோம், இதை செய்யாமல் இருந்தோம், இங்கே போகாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு, நாங்கள் நீதிமான்களாக இருந்தோம், இந்தந்த ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் கலந்து கொண்டோம், அதனால் கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றினாருன்னு சொன்னாங்களா? ஒரே வார்த்தைங்க, கர்த்தர் சிறையிருப்பை மாற்றின போது ஆமென் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தோம். ஆமென் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சாங்க, கிருபையை மேன்மை பாராட்டினார்கள். கிருபை மேன்மை பாராட்டுவது தாழ்மை என்ன ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆக நல்ல கவனிங்க, 2 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் பில்லி கிரஹம், ப்ரீச்சர் ஆஃப் த செஞ்சுரிக்க, பாஸ்டர் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீச்சர் ஆஃப் த செஞ்சுரி, அவர் பாருங்கள், 99 இயர் ஓல்டு மேன் இறந்துட்டார். அவர் பிக்சர் இருக்கு காட்டுவாங்க. நல்ல கவனிங்க, அவர் இறந்து போனார். அவரை கொண்டு, அந்த தாசனை கொண்டு ஆண்டவர் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்லியன் கணக்கான ஆத்துமாக்களை ரட்சித்தார். ஒரு அந்த மாதிரி ஒரு கருவியாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். மில்லியன் கணக்கான ஆத்துமாக்கள் உலகம் முழுவதும் பாருங்க. ஆக அவருடைய பிரசங்கம் என்ன, மேடையில் ஏறி அவர் மைக்கு பிடித்தார் அப்படின்னு சொன்னால் அவர் எதை மேன்மை பாராட்டுவார், கிருபையை மேன்மை பாராட்டுவார். சொல்லுங்க, கிருபன் சொல்லுங்களேன், கிருபை, கிருபை, கிருபையை மேன்மை பாராட்டுவார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுன்னு சொல்லுவார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, காட்ஸ் வேர்ட் சேஸ் லைக் திஸ், காட்ஸ் என்ன வேர்ட் சேஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவார். பைபிள் சேஸ் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருடைய கிருபை சொந்த பாருங்க, அவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டலைங்க, பேர் விரும்பலைங்க, புகழ் விரும்பலைங்க, அவ்வளவு தாழ்மையான ஒரு தேவ மனுஷன் பாருங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர்கிட்ட வா, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறாருன்னு சொல்லி எப்பொழுதுமே தன்னுடைய பிரசங்கத்தில், தன்னுடைய ஊழியத்தில், சகலத்திலுமே கர்த்தருடைய கிருபை அவர் மேன்மை பாராட்டினாருங்க. தேவ பிள்ளையே,
நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? கர்த்தருடைய கிருபை மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை உன் கனவை விட பெரிதாக இருக்கிறது, உன் தேவை விட பெரிதாக இருக்கிறது, உன் சூழ்நிலை விட பெரிதாக இருக்கிறது. சொல்லுங்க, கிருபை போதும் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. யோசனை இல்லை பெரியவர், செயல்கள் இல்லை வல்லவர். யோசனையில் பெரியவர். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், உங்களுக்கு என்னங்க இந்த பெரிய கனவு இருக்கு? எனக்கு என்ன பெரிய கனவு இருக்கு? அதை விட நம்ம வாழ்க்கையில் அப்பா என்ன செஞ்சுருக்கிறாருங்க? பெரிய கனவை வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமாக நீயும் கனவு காணுன்னு சொல்லுங்களேன். உங்கள் அப்பா கனவு உங்க கனவை விட பெருசாக இருக்கு. ப்ரைஸில் ஆட அமேன். நம்ம பாருங்க, இந்த குட்டி திங்கிங் தான் நமக்கு, நம்ம பிரெயின் இத்தினோண்டு இருக்கிறதுனால அதுக்கு அப்பால் நம்மளால் யோசிக்க முடியலை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருங்க? யோசனையில் பெரியவராக இருக்கிறார். அமேன். உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். பிரைஸ்லா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்கிற அப்பாவை நீங்கள் தேவனாக கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் பாக்யவான்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹாலலூயா. பிரைஸ்லாடு. தான் சொந்த ராஜ்யத்தை அவர் கட்டலைங்க. அவர் எதையும் ட்ராமா மேடையில் இருந்து எந்த ட்ராமா எந்த வித்தைங்களும் பண்ணது நான் பார்த்ததே கிடையாது. எந்த என்ன எக்ஸாசரேஷன், எதையும் என்ன மிகைப்படுத்தி சொல்லாமல், யார் எப்படி இமோஷனலாக எந்த மாதிரி என்ன உணர்ச்சி வசப்படுத்தாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லுவார். ஆமேன. கர்த்தருடைய கிருபை சிம்பிளாக ஷேர் பண்ணுவாருங்க. அதனால தான் அவர் மூலமாக மில்லியன் கணக்கான ஆத்மாக்களை ஆண்டவருக்குள்ளாக அவர் கொண்டு வர முடிந்தது. சொல்லுங்கள், எதை மேன்மை பாராட்டுவேன்? எதை மேன்மை பாராட்டுவேன்? சத்தமாக சொல்லுங்களேன். கிருபை. அமேன். ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டாவதாக, வென் யூ நோ, வென் யூ பிலீவ், வென் யூ அக்னாலேஜ் தட் காட்ஸ் கிரேஸ் இஸ் பிகர் தேன் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் யுவர் நீட், செகண்ட்லி யூ வில் ரிஜாய்ஸ் இன் காட்ஸ் கிரேஸ். யூ வில் நாட் ஒன்லி க்ளோரி இன் காட்ஸ் கிரேஸ், யூ வில் ரிஜாய்ஸ் இன் காட்ஸ் கிரேஸ். நல்ல கவனிங்க. வேர்ஸ் நம்பர் டூ, ரெண்டாம் வசனம், சங்கீதம் 126:2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அமேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள். நம்முடைய வாய் நகைப்பினால். அமேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக சொல்றாரு, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால. அமேன. கிருபையாய் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உங்க வாழ்க்கையில் என்ன பாட்டு கொடுப்பாருங்க? என்ன பாட்டை கொடுப்பாருங்க? புது பாட்டை. எந்த நாவில் புது பாட்டை ஆண்டவர் கொடுப்பார். என்ன பாட்டுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழைய பல்லவி இல்லைன்னு சொல்லுங்களேன். என்ன பழைய பல்லவி இல்லை? பழைய பல்லவி இல்லை, 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 குறை குறை, பிரச்சனை பிரச்சனை, சோதனை சோதனை, கஷ்டம் கஷ்டம். என்ன எங்கள் வீட்டு மாடியில் குட்டி, ரெண்டு குட்டீஸ் டெய்லி என் கூட விளையாடுங்க. நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறாதுங்க ஸ்டோரிஸை. ஒரு நாள் அந்த குட்டி, அந்த சின்னது வந்தது, அக்காவும் தங்கச்சும் வந்தாங்க. இந்த குட்டி ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, சத்தமாக பாடிக்கிட்டு இருக்கு. என்ன பாடுறா இவோ அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து, என்ன பாடுற அப்படின்னு சொல்லி, 2-3 வயசு தான், அவ்வளோதான் பாருங்க, கிட்ட வந்து என்ன பாடு பாடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. கேட்டேன்னா எனக்கு ஆச்சரியம். உடனே ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பாட்டு பாடிச்சு தெரியுங்களா? ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போச்சே, என் வாழ்க்கை கெட்டு போச்சே, ஐயோ என் வாழ்க்கை கெட்டு போச்சே. அது ஒரு பாட்டாக பாடுது பாருங்க. அது யார் பாடி இது கேட்டுச்சு எனக்கு தெரியாது. அது சொந்த பாட்டு கிடையாது, எனக்கு தெரியும். ஆக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புது பாட்டுன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் நல்லா பார்த்து சொல்லுங்களேன், புது பாட்டு. அமேன. புது பாட்டு, புது பாட்டு. கிருபை பெரிது. உங்கள் கனவை விட, உங்கள் தேவையை விட, உங்கள் பிரச்சனையை விட, உங்கள் சூழ்நிலை விட கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். ஹாப்பி டேஸ் ஆர் ஹியர் அகெயின். சந்தோஷமான நாட்கள் திரும்ப வந்தது. என்ன சத்தம் பாருங்க, என்ன பாட்டு பாருங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, சொப்பனம் காணலை. இப்படி நாங்கள் வருவோம்னு சொல்லி பழைய நாட்களில் நாம் திரும்பி பெறுவோம்னு சொல்லி தேவ பிள்ளையே, பழைய நாட்களுக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். ஐயோ அந்த நாள் சந்தோஷமான நாளாக இருந்ததே, அது பொன்னான நாளாக இருந்ததே, என்ன சந்தோஷமாக குடும்பமாக இருந்தோம்,
குடும்பமா எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் சொல்லி ஒருவேளை நீங்க அந்த நாளுக்காக நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கலாம். பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என் கிருபை உனக்கு போதுமே, கிருபை அதை உனக்கு செய்யும் என்று சொல்லுகிறாரு. விசுவாசிக்கிறவங்க இருந்தா மாத்திரம் கரங்களை தட்டுங்க. Happy days are here again. Happy days are here again. Hallelujah. கர்த்தர் செய்வாருங்க, கிருபை செய்யுங்க, கர்த்தருடைய கிருபை. When you know, when you dream for a change, ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் கனவு காணும்போது, யூ பிலீவ் அண்ட் அக்னாலேஜ் அண்ட் கன்ஃபெஸ் தட் காட்ஸ் கிரேஸ் இஸ் பிகர் தென் யர் ட்ரீம்ஸ். அப்போ நீங்கள் அப்படி கன்ஃபெஸ் பண்ணும்போது, யூ வில் க்ளோரி இன் இஸ் கிரேஸ், யூ வில் ரிஜாய்ஸ் இன் இஸ் கிரேஸ், அண்ட் தேர்ட்லி யூ வில் பி த சாம்பியன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அமேன் சொல்லுங்கள், சாம்பியன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். வரலையா சாம்பியன் சொல்லி வரலையா? யார் சாம்பியன்? யாரையோ குறித்து யாரோ சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். நான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ தான் சாம்பியன்னு சொல்லுங்களேன். நீ தான் சாம்பியன். சும்மா கோப்பையை வாங்குறவன் தான் சாம்பியன் கிடையாதுங்க, கிருபையை மேன்மை பாராட்டுகிறவன் சாம்பியன் தான். ஆமேன். கிருபை பேசுகிறவன் சாம்பியன் தான். கிருபையில் களி கூறுகிறவன் சாம்பியன் தான். கிருபை கொண்டாடுகிறவன் சாம்பியன் தான். பெரிய கனவை காண்கிறவன் சாம்பியன் தான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிகாஸ் திஸ் வாஸ் எ மிரக்கிள் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். இட் இஸ் எ மிரக்கிள் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். இந்த அற்புதம் கர்த்தருடைய கிருபையால் நடந்தது. ஆமேன். நான் இவ்வளவு நாள் ஃபாஸ்ட் பண்ணதுனால நடந்தது அல்ல. நீ 100 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறியோ அதை பெருமையாக பேசுகிறியோ, ஏன்னா 200 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறியோ, 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறியோ, 21 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறியோ, 14 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறியோ, 7 நாள் எனக்கு தோணுச்சு, ஏன் 14 நாள், ஏன் 21 நாள், ஏன் 7 நாள். அதனால் அடுத்த மாதம் ஃபுல்லாக 21 கிடையாது, 14 கிடையாது, 7 கிடையாது, 40 கிடையாது. அடுத்த மாதம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஆமேன். நம்ம மக்கள் ஜாம் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், ப்ளீடிங் வாலுன்னு சொல்லி சொல்ல போகிறோம். என்ன வாலுங்க? ப்ளீடிங் வால், ப்ளீடிங் வாலுன்னு சொல்லி இங்கே கொட்டை எழுத்துல போட போகிறோம். அந்த ப்ளீடிங் வாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரட்சிப்புக்காக என்ன ஜாம் பண்ண போகிறோம், சுகத்துக்காக ஜாம் பண்ண போகிறோம், குடும்ப பிரச்சனைக்காக ஜாம் பண்ண போகிறோம், அடுத்து என்ன உறவுகளுக்காக என்ன ஜாம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், மக்களுடைய பெயர்களை நீங்கள் கொண்டு வாங்க, இன்னாருக்காக ஜாம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன அந்தந்த பெயர்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொட்டை எழுத்துல பிரிண்ட் பண்ணி, ரட்சிப்பு உங்கள் புருஷனுக்காக நீங்கள் ஜாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, அவங்க மாறணும், குடும்பமாக நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாஞ்சை அந்த கனவு உங்களுக்கு இருக்கா, நீங்கள் கொண்டு வாங்க. அந்த பேரை எழுதி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ளீடிங் வாலுக்கு முன்பாக யாரெல்லாம் சிக்காக இருக்கிறாங்க, எந்த பிள்ளை மாறாமல் இருக்கு, எந்த புருஷன் மாறாமல் இருக்கிறா, என்னென்ன கனவு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ இந்த ப்ளீடிங் வாலில் ஒட்ட வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த மாதம் முழுவதும் எங்கள் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் ஜாம் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல என்ன வால் இருக்க போது, ப்ரேஸ் வால். ப்ரேஸில் ஆட, இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த அற்புதம் நடக்கும்போது, அந்த நபர் ரட்சிக்கப்படும் போது, அந்த பிரதர் பேர் என்ன செய்யும், ப்ளீடிங் வாலிலிருந்து ப்ரைஸ் வாலுக்கு வரும். நம்ம இங்கே போய் ஜாம் பண்ணுவோம், இங்கே போய் ஜாம் பண்ணி இந்த வியாதியஸ்தருக்காக